ஆறுமுகன் ஆடாரு. அவன் இங்க வராம போக மாட்டான், என் கையில ஆப்பிடாம போக மாட்டான். ஆப்டா அவனுக்கு ஆணி அடிப்போம் பாத்தீரா, அப்ப உம் ஆணி வரே கலன்றோம். ஜாக்கிரத. யோ வாங்கயா. இந்த அநியாயத்தை நான் எங்க போய் சொல்லுவேன்? இந்த போலீஸ்கார பயலுகளுக்கு நாம பந்தாயிட்டமே. பந்து அடிக்கிற மாதிரி நம்மள அடிக்க ஆரம்பிச்சிட்டானே. ஐயா சம்பளிங்க சாமி, ஒண்ணும் தெரியாது எனக்கு, நல்லதே நடக்கலையா ஐயா, நல்லது எப்பயா நடக்கும் அண்ணே? உங்களுக்கா இந்த கதி? எறும்புக்கு கூட தீம்பு செய்யாத உங்களை இப்படி அடிச்சு புட்டானுங்களே, ரத்தமா ஒழுகுது. அச்சோ, பச்சை ரத்தம் குடிக்க புறப்பட்டானுங்களே அந்த சாப்பு தொப்பிக்காரனுவ. சீதா பட்டக்காலே படும், கெட்ட கொடியே கெடுன்ற மாதிரி ஆயிப்போச்சு உன் கதி. செத்த பொறுத்துக்கிறக்க மறந்து கொண்டாதே. அச்சோ ராசா, உங்களுக்கா இந்த கதி? இரு இரு, நீ ஏழாத. அச்சோ, காக்கி செட்ட காரணவ கங்கணம் கட்டிக்கிட்டு இப்படி பழி வாங்குறாடுவள, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? காலை சுத்தின பாம்பு கடிக்காம விடாதுங்கிற மாதிரி இந்த போலீஸ் கேஸு வம்பு வழக்கு இது எல்லாமே நம்மளுக்கு தான் வந்திருக்குதுமா. இதெல்லாம் என்னைக்கு தான் முடியுமோ தெரியலையே. சித்தி கொஞ்சம் கையெழுங்க, கொஞ்சம் பொறுத்துக்கங்க. இதுக்கும் ஒரு விடுவு காலம் வரும். சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாவ, அத்தானுக்கு கோவம் வந்துச்சுன்னா அந்த போலீஸ்கார பயலுவ, போற இடம் தெரியாம போயிருவானுவந்துரியக்கா. சீதா என்ன சீதா, அத்தா இங்க வந்தாவ உனக்கு தெரியுமா? தெரியும், அதான் தெருவெல்லாம் ஒரே பேச்சா கிடைக்கே. அத்தா வந்தாவலாம் ஆள் காட்டியும் வேற யாருமோ சேர்ந்து அத்தான பார்த்து போலீஸ் காதுல போட்டு கொடுத்துட்டானுவலாம். உடனே போலீஸ் திப்பு திப்புன்னு தெருவெல்லாம் வந்து குவிஞ்சிட்டாவலாம். அது கேள்விப்பட்டு தானே நானே ஓடி வரேன். அத்தான் ஏதாவது சொன்னாவலா? சொன்னாவக்கா. என்ன சொன்னாவே? அக்கா அவிய இனிமே நம்ம ஊரை விட்டு கொழும்புக்கு போக போறவளாம், கொழும்புக்கு போய் கடக்கண்ணி வச்சு பொழைச்சிக்கிடலான்னு சொன்னாவாக்கா. எனக்கும் அதான் சரின்னு படுது. 3 வருஷம் கழிச்சு அத்தா இங்க வந்துட்டு போலாம். அவிய சொன்னது சரியா தான் தெரியுது. நீ எனக்கு சொல்ற சீதா, உனக்கும் நமக்கும் நல்ல காலம் பிறந்தாச்சுன்னு வச்சுக்க. அத்தானே உடனே கொழும்புக்கு அனுப்பி வச்சிடணும். நீ பேசாம இன்னைக்கே ராவோட ராவா காட்டுக்குள்ள போய் அத்தானை கண்டு கையோட கொழும்புக்கு அனுப்பி வச்சுட்டு தான் இங்க நான் வருவேன். சுந்தரி அக்கா, நீ போறப்ப காட்டுக்குள்ள ஒத்தையில போவாதிய, உனக்கு துணைக்கு நான் பாருங்கக்கா. ஏங்கா சிரிக்கிற? இந்த நேரத்துல சிரிப்பு வருத எதுக்கு? நீ எனக்கு துணைக்கு வரியா இல்லனா துறவாப்பாவ பாக்குறதுக்காக வரியா? முதல்ல அத சொல்லு. போக்கா, உனக்கு எப்ப பார்த்தாலும்
வேலை பண்றதே வேலையா போச்சு. சும்மா கிட, நான் ஒண்ணும் அந்த மனசுல பாக்குறதுக்கு வரல. உனக்கு துணையா வந்து செம்புலிங்க அண்ணனோட அந்தாலிய சேர்த்து வச்சு கொழும்புக்கு அனுப்பிட்டு வந்துடலாம். அதனால்தான் வாரேன். பாத்தியா, வாயில என்ன இருந்தாலும் உன் மனசுக்குள்ள அந்த ஆளு தானே இருக்கு. அந்த ஆள கொழும்புக்கு அனுப்பணும்னு தானே நீ வார? ஏல பொண்ணி, நீ ஒன்னும் கவலைப்படாத. நம்ம துறவப்பாவுக்கும் உனக்கும் கட்டாயம் கல்யாணம் நடக்கும். சரி, நீயும் கூட போ, அவனை கொழும்புக்கு அனுப்பு. நானும் பொண்ணியும் வெள்ளைய மலைக்கு போய் எல்லாரையும் ஊருக்கு அனுப்பி விட்டுட்டு வந்துடுறோம். சரிதான அத்தை? சரிதாயி. ஏ ராசாத்தி, நீ நல்லா இருக்கணும். நீ ஒருத்தி இல்லைனா என் பாடு திண்டாட்டந்தான். எந்த காலத்தில் என்ன புண்ணியம் பண்ணணுமோ, நீ வந்து எங்களுக்கு பெறாத பிள்ளையா கிடைச்சிருக்க. நீ நல்லா இருமா அத்தை. எல்லாரையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போ. சரிம்மா. சீதா எந்திரி புள்ள, உள்ள வாங்க. சின்னையா எந்திரிங்க, வீட்டுக்குள்ள போ. கட்டில் போட்டு தாரேன். பாத்து வாங்க. பாத்து பாத்து வா சீதா வா. சும்மா காதுல கழுத்துல கடகதெல்லாம் கழட்டி கொடுத்தாச்சு. இனியாவது நாங்க போலாமா? போ போ போ, ஓடு 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 ஓடு. நல்ல வேட்டை அல்லல. ஏ பொட்ட புள்ளையலா, எங்க போறிய? காட்டுக்குள்ள விறகு பொறுக்க போறோம். ரெண்டு பொட்ட புள்ளைய தனியா போனா உம நாக்குல நரம்பு இல்லாம என்ன வேணாலும் பேசுவீரோ? கையில என்ன வச்சிருக்கேன்னு பாருவே. வெட்டருவா வெட்டருவா கொண்டுகிட்டு என்னத்த செய்ய போறோம்? விறகு வெட்டத்தான் போறோம். வாய பாரு வாய, ஒரு முளத்துக்கு நின்றுது. நாக்க இழுத்து வச்சு அறுக்கணும். எப்பள கழுத்துல காதுல ஏதாவது போட்டிருக்கலா? சிக், பிச்சைக்காரப்பா உள்ளா. ஒண்ணும் இல்ல வாய். இந்த பாரு, இந்த செம்பளிங்க எதை கேட்டாலும் கொடுத்துதான் தீரணும். நான் ஒண்ணு கேப்பேன், குடிப்பீங்களா? குடுக்கிறதுக்கு எங்க கிட்ட என்ன இருக்கு? குடுக்கிறதுக்கு உங்ககிட்ட இருக்கோ இல்லையோ, நான் எடுக்கிறதுக்கு உங்ககிட்ட நிறைய இருக்கு. எடுத்துக்குவேன். ஆனா இந்த செம்பளிங்கத்துக்கும் காசி துரோப்பா ராமசாமி நாலு பேருக்கும் அதுக்கு கூட நேரம் இல்லை. அதை விட நிறைய வேலை இருக்கு. வர்றவன் போறவன் எல்லாத்தையும் கொள்ளடிக்கணும். வந்த வழி திரும்பி பார்க்காம ஓடி போயிருங்க. அப்ப நீங்க தான் செம்பளிங்கம்மா? நான் தான் செம்பளிங்க? என்ன பார்த்தா உனக்கு செம்பளிங்க மாதிரி தெரியலையோ? செயல உடைச்சிட்டு வந்த செம்பளிங்க, வடலி வள செம்பளிங்க, போலீஸுக்கே டிமிக்கி கொடுத்த செம்பளிங்க. போ போய் ஊருக்குள்ள சொல்லு, செம்பளிங்க எங்களை மானம் மரியாதையோட விட்டுட்டான். ஆம்பளைங்களை கண்டா கொள்ளடிப்பான். நகை நட்டு போட்டுக்கிட்டு பொட்டச்சி வந்தா கூட கொள்ளடிப்பான். ஆ, ஊருக்குள்ள போய் சொல்லு, தாலியும் உருவா தாவணியும் உருவான்னு போய் சொல்லு. போ கிளம்பே கிளம்பே கிளம்பே. போ 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 போங்களா. என்னடா பார்வை, போங்களா. போ போயிட்டே இரு.
பண்ணியா? சம்பளிக மாதிரி நடிச்சியா? அவன் பேரை சொல்லி கொள்ளாடிச்சியா? நீங்க சொன்னா செய்ய மாட்டோமா தோற? நீங்க நுள்ளிட்டு வானா நாங்க அள்ளிட்டு வந்துட மாட்டோமா தோற? இன்னைக்கு மணிமுத்தார் ரோட்ல ஏகப்பட்ட கலாட்டா, வந்தவன் போனவன் எல்லாத்தையும் ஒரு களை கலக்கிட்டோம்ல. செம்பளிங்கவன் எவ்வளவு கீழ்த்தரமானவன் காட்டோம்ல. ஒரு பொட்டச்சியும் விடல. கையை பிடிச்சி இழுத்தான், காலை பிடிச்சி இழுத்தான், தாலியை அத்தம், கையில காதுல உள்ள எல்லாத்தையும் பிடிங்கிட்டோம்ல. வண்டி கட்டு வந்தவன்லாம் வண்டி கிடைச்சா போதுன்னு தலை தெரிக்க ஓடனான்ல. செம்பளிங்க கொள்ளடிக்கான், செம்பளிங்க வந்துட்டான், செம்பளிங்க வந்துட்டான்னு ஊரெல்லாம் பரப்பிட்டோம்ல. சாபாஷ் சாபாஷ். இனிமே ஒரு ஒரு நாளைக்கும் 9 கேஸ் செம்பளிங்க மேல. அன்பு தோழா ஆள்காட்டி, நீ இதை பத்தி என்ன நினைக்கிறீரு? நீங்க தொட்டா தொலங்கும், நான் தொடங்கி வச்சா விளங்கும். நான் தொடங்கி வச்சு விட்டேன், நீங்க தொட்டுட்டிய. செம்பளிங்கம் கெட்டிட்டான், கெடுத்துட்டம்ல அவனை. உருவமா ஒரு நரி, ஒரு சிங்கம், ரெண்டுமில்ல சேர்ந்துருக்குது. ஜெயிக்காம விடுவோமா? அல்காட்டி, அப்படி போதா கதை? யார் நரி, யார் சிங்கம், அத சொல்லு முதல்ல. தர நீங்க தான் சிங்கம், நரி நீதான். நரியோட தந்திரம் ஓமா கேட்டா. நீர் சொன்ன ஐடியா தானே இது? செம்பளிங்கம் பேர் சொல்லி கொள்ளடிச்சா செம்பளிங்கம் மேல வழக்கு நிறைய வரும். அண்ணன்னைக்கு நாமளே ஆளை வச்சு வழக்கு போடுவோம். செம்பளிங்கம் சாவுற வரைக்கும் அவனை விரட்டுவோம்னு நீர் தானே சொன்னீரு? எனக்கு அது சரின்னு பட்டுது. அடே போலி செம்பளிங்கம், என்ன துறை இன்னைக்கு வருமானம் எவ்வளோ ஐயா? இன்னைக்கு வருமானத்தில் துறைக்கு ஒரு பங்கு தரட்டுமா? பங்கா? நீயா? எனக்கா? அந்த பேச்சே பேசாதையா. கொள்ளையடி, கோடி கோடியா சம்பாதி, செம்பளிங்கத்தை மட்டும் நிம்மதியா இருக்க விடாத. உன் மேல வழக்கு வந்தா நான் இருக்கேன். எல்லா வழக்கையும் அவன் மேல போட்டுருவேன். என்ன பண்ணமோ அதை நீ பண்ணிட்டே இரு. ஆனா நீ என்ன பண்றியோ அதை எனக்கு தெரிவிச்சுட்டு தான் பண்ணோம். எனக்கு தெரியாம ஏதாவது பண்ணின மோனே, உன்னை விட்டு வைக்க மாட்டேன். ஐயோ தோர, அது எப்படி தோர? நீங்க தான் வழிகாட்டி, நீங்க தான் குருநாதர். உங்களுக்கு தெரியாம ஏதாவது செய்வேனா? எது செஞ்சாலும் உங்களுக்கு தெரியும்படி தான் செய்வேன் தோர. சரி, இங்க ரொம்ப நேரம் நிக்காத, ஓடி போயிடல. சரி தோரா, பக்கமா போய் ஓடுங்க. அன்புத்தோட ஆள்காட்டி, இப்போ நடக்கிற காரியம் நல்லபடியா நடக்குதா? அதுல என்ன சந்தேகம் தோர? நல்லபடியா அமோகமா அமர்க்கலமா நடக்குது தோர. பர நானும் ரொம்ப பாடுபட்டுட்டேன். அங்கெங்கன்னு ஒரே அரைச்சல். நான் புறப்படட்டா? இரும்யா இரும், இரு. பட்டா பாட்டுக்கு பலன் வேண்டாம். எல்லாரும் மனுஷன், மனுஷரா? என்ன என்னையா? தெய்வம் தெய்வம் துற, நீங்க தெய்வம். தெய்வம் நான் வரட்டா? தெய்வம். செம்பளிங்கா, சரி நீ தங்கச்சியை பார்த்துட்டு பிள்ளைகளையும் பார்த்துட்டு வந்துட்ட, தங்கச்சி கையில் சாப்பிட்டுட்டும் வந்துட்ட. எங்களுக்கு பசிக்குது, தங்கச்சி கையில் சாப்பிட்றதுக்கு ஆசை தான். அந்த நேரம் பார்த்து போலீஸ்கார வந்துட்டானே, விசில் அடித்து உன்னை கூப்பிட்டு வந்துட்டோமே. இனிமே தங்கச்சி கையில் என்னைக்கு சாப்பிட போகிறோமோ? ஏழை அப்படி சொல்லுது, ஏழை அப்படி சொல்லுது. நாம என்னைக்கு வேணாலும் சாப்பிடலாம். நாம கொழும்புக்கு போறோமே,
குடும்புக்கு போயிட்டு என்னைக்கு வரமோ? ஆமாமா சுந்தரி, நீ எப்படி இங்க? நம்பி கோயில் மலையில போலீஸா சுத்தி இருக்கான். அப்ப நீங்க எப்படியும் செங்கால் தேரிக்கு தான் வருவீன்னு எனக்குள்ள ஒரு கணிப்பு. சரியா போச்சு, கஷ்டப்பட்டு வந்து எப்படியோ நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி இருக்கியாத்தா? நான் நல்லா தான் இருக்கேன். வீட்டுல அம்மே அத்தை மாமே சீதா எல்லாம் சௌக்கியமா? போலீஸ்காரன் வீட்டுக்கு வந்துருப்பானுல்ல, வந்தானுங்களா? வந்தானுங்களா? அந்த நேரம் பார்த்து நான் என் வீட்டுக்கு போயிட்டேன். ஆறுமுக மாமனுக்கு தலையில அடி, பயங்கர ரத்தம். நான் மருந்து வச்சு கட்டிட்டு தான் வாரேன். சீதாவுக்கு பாவம், அவளுக்கு பட்ட அடியை விட நீங்க வந்துட்டு போன சந்தோஷம்தான் பெருசா தெரியுது. போலீஸ்காரனும் அடிச்சது வலிக்கல சுந்தரி அக்கா. அத்தா வந்துட்டு போனதுதான் இன்னைக்குதுன்னு சொல்றா. அவளுக்கு உலகமே நீங்க தான். பெருமை புள்ள பெத்து போட்ட ரெண்டு பிள்ளைகளும் கூட குறைக்கி பாலையாவும் பிறந்துட்டான். அந்த ஊடு உண்டு, போலீஸ்காரனும் வந்த படுற அடி உண்டு. அதுக்குள்ள சந்தோஷம் நீங்க, உங்க நினைப்பு. நீங்க எப்பவாவது வந்துட்டு போறது இப்ப கூட சொன்னா. அத்தா கொழும்புக்கு போறாங்களா? அவங்க கொழும்புக்கு போனா அங்கேயாவது உயிரோடு இருப்பாவ. போலீஸ்காரனுவ கொஞ்ச நாள் தேடி வருவானுவ, பொறவு மறந்து போயிருவானுவ. எங்க துன்பம் துயரம் எல்லாம் போயிரும் அப்படின்னு சொன்னாத்தான். அதை கேட்டுட்டு தான் இங்க ஓடி வரேன். நீ எதுக்கு ஓடி வந்த? நீங்க சொன்னதை சொன்னபடி செஞ்சாகணுமே. கொழும்புக்கு போறேன்னு சொல்லிட்டு பருவம் இங்கே இருந்துடக்கூடாதுல்ல. நீங்க கொழும்புக்கு போய் ஆகணும். கொழும்புக்கு போனதான் உங்க துன்பம் எல்லாம் தீரும். முடிவெடுத்துட்ட சுந்தரி, கொழும்புக்கு தான் போறேன். கட்டாயம் கொழும்புக்கு தான் போறேன். காசி ஏற்கனவே அங்கனதான் போயிருக்கான். நாங்க மூணு பேரும் தூத்துக்குடி போய் கொழும்புக்கு கப்பல் ஏறிடுவோம். கவலைப்பட வேண்டாம், சீதா கிட்ட சொல்லிடு.